ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, கண்டிப்பாக டெய்லியுமே ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஒரு மதியான டைமில் கண்டிப்பாக ஜூஸ் குடிக்கலான் தான் இருக்கும். ஆப்பிள், மாதுளம்பழம், முலாம் பழம் இந்த மாதிரி போடாட்டி கூட கண்டிப்பாக, நம்ம வீட்டில் லெமன் இருந்துச்சு அப்படின்னா லெமன் போட்டு ஜூஸ் போட்டு குடிப்பேன் இல்லைங்களா. அந்த மாதிரி லெமனை வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி ஜூஸ் போகிறக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஜூஸை பார்த்த உடனே கண்டிப்பாக குடிக்கலான்னு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்த உடனே அது லெமன் ஜூஸ் ஆட்ட கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜூஸ் போகிறக்கு நான் வந்து 2 லெமன் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3 டம்ளர் பக்கம் வருங்க, அதனால 2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இது 2 கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி லெமனை புளிஞ்சு விட்டு அதில் சக்கரை போட்டு குடிப்போம், இல்லை லைட்டாக உப்பு சேர்த்து குடிப்போம் இல்லைங்களா. அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 2 லெமனுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. இப்போ 2 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்துருக்கு இல்லைங்களா, அது வடிகட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சின்ன பச்சை மிளகாயே எடுத்துக்கலாங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் நம்ம சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பானை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா 1 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட கொஞ்சமாக சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா, லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாங்க. நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் வந்து முத்தல் தேங்காயே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வடிகட்டி ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் தேங்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரே மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.